வணக்கம் இன்றைக்கி நாங்கள் காப்பரில் வந்து ட்ரேட் பண்ணோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு காப்பர் தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு பையிங் ட்ரெண்டுக்கப்புறோம் மார்க்கெட் இன்றைக்கு ஒரு சேஞ்ச் ஆச்சு அந்த ஒரு சேஞ்ச் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்ட்ரி எடுக்கிறக்கும் எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு ஸோ அந்த என்ட்ரி எடுத்தோம் ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிருச்சு ஆக்சுவலி காப்பர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெண்டே வந்து எடுத்துச்சு அது வரைக்கும் ட்ரெண்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருந்துச்சு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்வெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலியமாக தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலியமாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்எ கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் இன்னும் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அது பார்க்குற மூலியமாக மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இதுபோக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீடெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போக கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா ஆயில் காப்பர் ஜிங்கன் கோல்டு இது வாட்ஸ்அப் லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் பற்றி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் காப்பர் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் அதாவது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டில் மேலே வந்து மார்க்கெட் இருந்துச்சு ஸோ இந்த மேலே இருந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பயிங் ட்ரெண்டில் தொடர்ந்து இருந்தது கடைசி நேரத்தில் அந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி அது வந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறிச்சு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் ட்ரெண்ட் மாறிடுச்சு பட் ஆனால் அன்னைக்கு போர்ஷன் எடுக்க முடியல அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு அடுத்து இன்றைக்கி ஓப்பனிங்ல மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி கேப்அப்பில் ஆயிடுச்சு பிரேக்வுட் லெவல் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் பட் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் ட்ரெண்டில் இருந்தாலும் பிரேக் அவுட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் தான் வந்து பிரேக் அவுட் ஆச்சு ஸோ அந்த பிரேக் அவுட் லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செல்லிங் வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம் ஸோ செல்லிங் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மூணு லாட் எடுத்தோம் அந்த மூணு லாட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூணு லாட் எடுத்தது டென் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் வந்துச்சு பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நாட் ஒன் ரேஞ்ச்கிட்டக்க வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ ஃபோர் நாட் ஒன் ரேஞ்ச்கிட்ட அடிக்கடி சேஞ்ச் ஓவர் ஆகிறதுனால நாங்கள் த்ரீ லாட்ஸை வந்து பை பண்ணி கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பை பண்ணி கவர் பண்ணிடுறோம் ஸோ இப்போ பை பண்ணி கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ஓவரால் லூப்பில் பார்த்தாலே தெரியுது நல்லா இறங்கிக்கிட்டே இருந்தது ஃபோர் நாட் ஒன் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி ஸ்டாப் ஆயிடுச்சு அதாவது அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஏறுது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது ஸோ நாங்கள் இப்போதைக்கு பார்த்தோம் ஓகே இப்போதைக்கு டென் தௌசண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து புக் பண்ணோம் ஏன்னா ஃபோர் நாட் ஒன்னு வர ஒரு தடையும் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த ரேஞ்ச் ரேஞ்சு பிரேக்வுட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இட்ஸ் பின் மோர் தேன் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் வந்த ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கையிலே புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு அடுத்த நாள் நம்ம ட்ரேடிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போகலாம் ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இந்த டென் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணி கவர் பண்ணிக்கிறோம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் அந்த எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ட்ரெண்டு கண்டுபிடிச்சோம் எப்படி இதில் என்ட்ரி எடுத்தோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இதுபோக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நன்றி